அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு அல்மீஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி வந்து சீலா மீனில் மீன் பொறிச்சு குழம்பு வைக்கலாம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம். அரை கிலோ சீலா மீன் எடுத்திருக்கேன். அதில் வந்து பூண்டு வந்து அரைச்ச பூண்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சப்பொடி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். மிளகாப்பொடி வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு நம்ம இதை புரட்டி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போ வந்து மீனை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பாதி வெந்தால் போதும் இந்த மீன். மறுபடியும் நம்ம வந்து குழம்புல போடுறதுனால இது வந்து ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை. அப்புறம் சாஃப்டாக இருக்காது. அதனால் பாதி வந்தோடனே நம்ம இதை எடுத்துடலாம். இந்த மீன் வந்து வஞ்சர மீன் சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் இதை சீலா மீன் சொல்லுவோம். இது வந்து வெறும் குழம்பாக நம்ம வச்சோம்னா அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம பொறிச்சு வச்சா இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், வேறு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம எல்லாம் பாதி வெந்துருச்சு. நான் இதை எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நான் எல்லா மீனையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், எல்லாத்தையும் நான் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து மஞ்சட்டில் வந்து குழம்பு தாளிக்கலாம். அதுக்கு வந்து நான் பொரித்த எண்ணெயவே ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். சோம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சின்ன வெங்காயம் வந்து குறை குறப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில். ஒரு 20 வெங்காயம் அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விடலாம். இது இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். அரைச்ச பூண்டு நம்ம ஏற்கனவே பூண்டு சேர்த்துருக்கோம் மீனில். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 2 தக்காளி, அரைச்ச தக்காளி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கறதுனால கொஞ்சம் திக்காக இருக்கும் நம்மளுக்கு. நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிளகாப்பொடி வந்து பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்தக்கன சேர்த்துக்கோங்க. மல்லிப்பொடி வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பெரிய ஸ்பூனில். இது எல்லாத்தையும் பச்சை வாசனை போட வரைக்கும் நல்லா இதை வதக்கி விட்டுடலாம். இப்போ வந்து கறி மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது நம்ம வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம். அதனால் இதில் பட்டை இலக்காலாம் நம்ம சேர்க்கலை. அதனால் இதில் வாடையெல்லாம் அடிக்காது. நம்ம அதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த மீன் குழம்பு வந்து கொஞ்சம் வேறு மாதிரி நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம இதை வேக வச்சிடலாம் மசாலாயை. அதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சது வந்து ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தான் ஊற்றணும் புளி. இந்த குழம்புக்கு வந்து அதிகமாக புளி சேர்க்கக்கூடாது. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நம்ம இப்போ வந்து புளி உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு நம்ம பார்த்துக்கிறோன்னு பார்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். இதை வந்து நம்ம மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுருவோம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மசாலா வடையெல்லாம் போயிடுச்சு. இப்போ ஒரு கிண்டு கிண்டி விட்டு நம்ம மீனெல்லாம் போட்டுக்கலாம். மீனை போட்டு நல்லா கொதித்தோன்னே நம்ம சிம்மிலே ஒரு கால் மணி நேரம் வச்சிடணும். இந்த பொரித்த மீனெல்லாம் நம்ம சேர்த்துடலாம் அதில். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ சிம்மிலே வச்சிடலாம் நம்ம.
நல்லா வெந்துருச்சு, மசாலா ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ கூட அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன், ஆனால் கொதிச்சுக்கிட்டே இருக்குது மஞ்சட்டினால். இப்போ நம்ம மல்லி இலை தூவி விட்டுலாம். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. மல்லியில் சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மேலே வந்து நம்மளுக்கு எல்லாமே எண்ணெய் வந்து மேலே நின்றுக்கிறோம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி கொதிச்சுக்கிட்டே இருக்குது. மூடி வச்சிடலாம். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.